வணக்கம், இது உங்கள் மக்கள் மருத்துவம். தீபாவளி நெருங்கிருச்சு, இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது. எல்லாருமே வந்து ஷாப்பிங்கில் இருக்கிறாங்க பரபரப்பாக. கடந்த ஆண்டு என்னாச்சு தெரியுமா, தீபாவளி முடிஞ்சு எனக்கு வந்த கால்ங்க எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு கெட்டு போச்சுன்னு தான் நிறைய கால்ஸ் வந்தது. சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அஜீர்ண கோளாறு, அசிடிட்டி, வயிறு உப்புசம் ஆயிடுச்சு, பேதி போய்கிட்டே இருக்குது, சில பேருக்கு பேதி வந்து வரவே இல்லை, இந்த மாதிரி அட்மிட் ஆகிற அளவு கூட போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, இனிப்பும் காரமும் அந்த பண்டிகை காலங்களை அதிகமாக எடுத்துக்கிறதுனால. இது வந்து தீபாவளி காரணம்னு இல்லை, இந்த பலகாரம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் சேர்ந்த பதிவு தான். அப்போ வந்து நமக்கு தேவையான அளவு சாப்பிடணும், கூடுமானாவையும் தவிர்த்துக்கணும், நமக்கு தேவைக்கு அளவு இல்லாத தவிர்த்துக்கணும். ஆனால் கடந்த முறையும் சொன்னதும் சரி, இந்த மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னென்னா அதுக்கு ஏதாவது சூர்ண மாதிரி இருக்கா, அது மாதிரி இருந்தால் கொடுங்க, நாங்கள் ஸ்பெஷலாக எடுத்துக்கிறோன்னு. எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் எல்லார் வீட்லேயுமே டேபிள் இருக்கிற மாதிரி 100 கிராமில் ஒரு சூரணம் செஞ்சு கொடுக்குற அருமையான சூரணம் தீபாவளிக்குனே ஸ்பெஷல். அது மற்ற பண்டிகையை காட்டிலும் என்ன காரணம்னா, இந்த மாதிரி வயிறு பிரச்சனை வர்றதுக்காக, அதை தவிர்க்கிறதுக்காக அப்படின்ட்டு நல்ல ஜீரண சக்தியை அதிகமாக்கி நம்ம நாடியில் நார்மலாக அந்த பல்ஸ் ரேட்டிங்லாம் இருக்கிற மாதிரி சூரணம். அது பேரே பார்த்தீங்கன்னா ஜீரண நாடி சூரணம்னே நம்ம பண்ணுறோம். 2-3 வருடங்கள் மணி பண்ணோம் கடந்த ஆண்டு, ஆனால் செய்யலை. இந்த முறை நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, எல்லாமே ஃபுல்லாக 100 கிராம் பேக்கில் நம்ம கொடுக்க போகிறோம். சும்மா சாப்பிட்டு எப்போ பலகாரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு ஸ்பூன் அந்த பொடி எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டா போதும். ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கூட சாப்பிட்லாம். பலகாரம் நிறைய முறை எடுக்கிறோம், சாப்பிட்லாம், எத்தனை தன்னாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதை அப்படியே நல்லா செரிக்க வச்சிடும், தேவையில்லாத நமக்கு அதனால் அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் வச்சுக்கும். சார், மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேனே சார், நான் சாப்பிடலாமா? மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க பலகாரமே சாப்பிட்றாங்கள, அப்போ இந்த சூரணம் சாப்பிடலாம், ஒன்றும் செய்யாது, ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணும். ஒரு தினங்களில் தொடங்க போகிறேன், தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி பயன்பெறுங்கள்.